ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் கேமராவில் பதிவான தெய்வங்களின் அதிசய காட்சிகள் பற்றி தாங்க நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக பார்த்தா கடவுள் இருப்பது உண்மைதான் என்பதை நீங்களும் நம்ப தூங்குவீர்கள். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கம்பஸில் ஓம் நம சிவாயா அப்படின்னு கம்பனுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, சென்னையில் இருக்கும் பிரபலமான பஞ்சமுகி ஹனுமன் கோவிலில் பூசாரி பூஜைகள் செய்கிறார். அப்போது ஆரத்தி எடுத்துக்கொண்டிருந்த போது நடந்த அதிசய நிகழ்வை நீங்களே பாருங்கள். நண்பர்களே, ஹனுமனுக்கு வைக்கப்பட்டிருந்த பூவானது திடீரென்று கீழே விழுவதை உங்களால் பார்க்க முடிகிறதா? இந்த கோவில் கருவறையில் காற்று வருவதற்கான எந்த வழியும் கிடையாது. பிறகு எப்படி இந்த பூவானது தானாக நகர்கிறது? பக்தர்கள் உண்மையில் இதை ஹனுமனின் அதிசயமாகத்தான் பார்க்கிறார்கள். நண்பர்களே, இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த வீடியோ ஒரு கிருஷ்ணர் கோவிலில் எடுக்கப்பட்டது. இந்த கோவில் கருவறையில் கிருஷ்ணரின் முன் தயிர்பானை வைக்கப்படுகிறது. பகவான் கிருஷ்ணரின் அருளால் இந்த பானையானது தானாக உடைந்து தயிர் வெளியே வருகிறது. இப்படி பானை தானாக உடைந்தால் பக்தர்களின் அனைத்து விருப்பங்களும் நல்ல முறையில் நிறைவேறும் என்பது இந்த கோவிலின் ஐதீகம். இந்த வீடியோவை பார்த்த பின் கிருஷ்ணர் இருப்பது உண்மைதான் என்பதை நீங்களும் உணரத் தொடங்குவீர்கள். ரெண்டாயிரத்தி பத்தில் கைலாஸ் யாத்திரையின் போது பக்தர்கள் கைலாய மலையின் உச்சியில் ஜோதி வடிவில் சிவபெருமானை தரிசனம் செய்திருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த வீடியோ 100% உண்மை. ஜுவாலாமுகி கோவில். நண்பர்களே, சக்தி தேவி பல்வேறு வடிவங்களில் பல்வேறு பெயர்களில் கோவில் கொண்டு உலக உயிர்களை அழைச்சித்து வருகிறார். அந்த வகையில் சக்தி தேவி இமாச்சல பிரதேசத்தில் ஜோதி வடிவில் காட்சி தருகிறார். காலம் காலமாக இந்த கோவிலில் இருக்கும் பழமையான பாறை இடுக்குகளில் இருந்து நீள்நிறமான தீச்சுவாலைகள் இயற்கையாகவே அணையாமல் எரிகிறது. இந்த பாறைகளின் இடுக்குகளில் ஏற்றப்படும் நெருப்பு எப்படி எரிகிறது என்பது இன்று வரை விஞ்ஞானிகளுக்கு புரியாத புதிராகத்தான் இருக்கிறது. நண்பர்களே, இந்த வீடியோவை பாருங்கள். அபிஷேகம் செய்யும் போது சிவபெருமான் கண்களை திறந்து பார்க்கிறார். நண்பர்களே, நீங்கள் சிவபெருமானின் உண்மையான பக்தராக இருந்தால் அவசியம் கமெண்ட் பாக்ஸில் ஹர ஹர மகாதேவா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நண்பர்களே, திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே பெரியமடியூர் எனும் கிராமத்தில் வேப்பமரத்தின் வேரில் மறைந்திருந்த 1000 ஆண்டுகள் பழமையான சிவலிங்கம் ஒன்று பூமியிலிருந்து வெளியே வந்திருக்கிறது. இந்த கிராமத்தைச் சேர்ந்த பக்தர் ஒருவரது கனவில் தோன்றிய சிவபெருமான் தான் வேப்பமரத்தடியே இருப்பதை உணர்த்திருக்கிறார். அதன் பின் அவர் கிராம மக்களை அழைத்து இப்பகுதியில் தோண்டி பார்த்தபோது பழமையான சிவலிங்கம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இணையத்தில் இந்த தகவலானது தீயாய் பரவியதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பக்தர்கள் இங்கு வந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு செல்கிறார்கள். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காமல் கீழே கமெண்ட் எழுதுங்க. மேலும் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்களோட எம்கே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.